ஓம் சரவண மகாஜோதி சூட்சம சடாட்சர ஆறுமுக அரங்க மகா பெருமானே நமக. முருகா சத்குருநாதா சண்முகநாதா சாந்த சுரூபா தயவுடை தெய்வமே தயாவரனே தேவாதி தேவா என் தாயே என் தந்தையே, உன்னுடைய திருவடியை பற்றி தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஓரறிவு படைத்த ஜீவராசிகள் முதல் ஆறறிவு படைத்த ஜீவராசிகள் வரை அனைவருக்கும் தாயுள்ளத்துடன் தொண்டாற்றக்கூடிய அந்த மன வலிமையையும் உடல் வலிமையையும் பொருளாதாரத்தையும் சூழ்நிலையும் தொண்டர்பலத்தையும் பரிபூர்ணமாக அளித்து அருள் செய்தாயே முருகா. வணக்கம். நான் ரோஜா. அரங்க டிவி சார்பாக திருச்சி மாவட்டம் துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இங்கே ஆசான் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் அவர்களின் ஆசி பெற்று ஓங்காரக்குடியில் தொண்டு செய்து பல வருடங்கள் ஆசானுடன் அணுகி ஆசானுடைய ஆசி பெற்ற மக்கள் அனைவரும் வந்து அவரவர்கள் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்மிடையே ஒரு அண்ணன் வந்திருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ வருஷமாக வந்திருக்காங்க, ஐயாட்ட ஆசி பெற்று அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் ஆசானால் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரவிச்சந்திரன் ஐயா. எங்கேருந்து வரீங்க ஐயா? மயிலாடுதுறையிலேருந்து வரேங்க ஐயா. சரிங்க. உங்களுக்கு எப்படி ஓங்காரக்குடல் தெரியும், எப்படி வந்தீங்க ஐயா? நான் வந்து 1993 இங்கே வந்துட்டுருங்க ஐயா. ஐயாவை வந்து முதல்ல நான் அணுகி பார்க்குறது வந்து ஒரு இங்கே எனக்கு முன்னாடி வந்த மேலப்பெருமலம், மயிலாடுதுறை பக்கத்தில் மேலப்பெருமலம்னு ஒரு ஊருங்க ஐயா. அங்கே திருமேனி சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய தொடர்பால் ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சமயத்தில் நான் வந்து ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும், அதாவது புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற உள்ளிட்ட அனைத்து தவறுகளையும் செய்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் பார்த்துட்டு, என்னங்க ஐயா அவர் அரசாங்க ஊழியர், இந்தமாரி நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு சொன்னப்ப நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டது, சரி இதெல்லாம் செய்யலைன்னா நான் என்ன உயிரோடு இருந்து என்ன எப்படியா இருந்தாலும் சாவதானே போகிறோம், நல்ல முறையில் இருந்தாலும் சாவதான் போகிறோம், இப்படி இருந்தாலும் சாவதான் போகிறோம், அதனால் இதை என் மனசுக்கு பிடிச்சிட்டு செஞ்சுட்ருக்கேன் விடுங்க ஐயா அப்படின்னா, அப்படிலாம் சொல்லாதீங்க, மனித பிறவி வந்து 4 பேருக்கு பயன்படக்கூடிய பிறவி, அதை வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து அழிச்சிக்காதீங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் ஐயாவை பற்றி எனக்கு சொன்னாங்க. இதை பற்றி சரின்ட்டு எனக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு ஐயா வந்து பார்க்க வந்தேன். ஐயா வந்து பார்த்துட்டு அவங்களுடைய திருவடியை வந்து வணங்கி இருக்கும் போது, என்னப்பா வேணும்னாங்க, இதேமாரி திருமேனி ஐயா அனுப்பிச்சிருக்காங்க, நான் வந்து மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதுலேருந்து விடுவிச்சு ஒரு 4 பேருக்கு அன்னதானம் 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு சாகணுன்னு இருக்கேன், எனக்கு அருள் செய்யுங்க தாயே அப்படின்னு கேட்டேன். அது என்னை அறியாமல் ஐயா கிட்ட கேட்ட முதல் கோரிக்கை அது. ஐயா வந்து உடனே சொல்லிட்டாங்க, மனித பிறவி வந்து பாவம் செய்கிறதால வர பிறவிப்பா, இந்த பாவத்தை போய்கிட்டால் கடவுளாயிடலாம், அனைத்து உயிர்களுக்கும் அது வந்து கிடைக்கும், அதை வந்து அதனால் நீனே வந்து உணர்ந்துட்டப்பா தப்புன்னு சொல்லிட்டேன், அதனால் ஒரு பெரிய இது கிடையாது. இப்போ நானும் எனக்கு வந்து பண குணக்கேடுகள்லாம் இருந்துச்சு, கோபம், நான் என்ற கௌரவம் இதெல்லாம் இருந்துச்சு, அதை படிப்படியாக சித்தர்களை வணங்கி நான் வந்து கேட்டேன், என்னை இந்த இடத்துக்கு கொண்டாந்துட்டாங்க. அதுமாரி உனக்கும் அந்த பாக்கியம் இருந்துச்சுன்னா நீனும் ஒரு 2 ரூபா பணம் வச்சுருக்கியானுங்க வச்சுருக்கேன்னு சித்தர்கள் போற்றி தொகுப்பு புத்தகத்தை வாங்கி படிப்பா, ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த தீபத்தில் சித்தர்கள் இருக்காங்கன்னு சொல்லி வணங்கு, அது ஒன்று அழைச்சிட்டு வருவாங்கன்னு சொன்னாங்க. அதன் பிரகாரம் அப்படியே வந்தேன். ஒரே நாள் அனைத்து குணக்கேடுகளையும் திறந்துட்டேன். 1993 இறுதி அக்டோபரில் திறந்துட்டேன். அதுலேருந்து அதுக்கப்புறம் ஐயாவுடைய அறிவுரை பிரகாரம் விளக்கேற்றி வச்சு நான் மாட்டம் கும்பிட்டுட்டே இருந்தேன். அப்புறம் 1996 திருமணம், அப்புறம் ஐயாவுடைய ஆசையில் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பேர் காசிபர் அப்படின்னு ஐயா வந்து முதல்ல காசிபர் மகரிஷி பேருப்பா காசிபர்னு வைப்பாருனாங்க. அப்புறம் அடுத்த குழந்தை பிறந்தது ஐயா வந்து கமலமுனிவர் பேர்ப்பா, கமலமுனிவர் கமலநாதன் வைப்பா அப்படின்னாங்க. அதுலேருந்து ஐயா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டு தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ 1996 ஒரு விளையாட்டாக ஐயா இதுமாரி ஓங்காரக்குடில் கிளை மயிலாடுதுறையில் வைக்கலாமா ஐயா, செஞ்சுட்டு இதுமாரி அறப்பணி செய்யலாமா ஐயா கேட்டேன். வாய்ப்பு வர்றப்பா சொல்கிறேன்னாங்க. அந்த வாய்ப்பை எனக்கு வந்து 2015 கொடுத்தாங்க. நான் 1996 கேட்டேன். 2015 இங்கே குடில் நண்பர் வந்து ஒருத்தவங்க வந்து இன்னும் பல காலம் வந்துட்டுருக்குறாங்க, இவங்க வந்து மூலிகை கஞ்சி கொடுக்கணுங்கிறாங்க, அதுக்கு அருள் வேணும் கேட்டாங்க. சரியாப்பா முடியுமாப்பா அரசாங்க ஊழியர் உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க செய்கிறோம், ஆசி ஐயா ஆசி கொடுத்தா நான் செய்கிறேன் அப்படின்னேன். அதன் பிரகாரம் அதுலேருந்து ஆரம்பித்து 2016 ஒரு சனி ஞாயிறும் ஒரு 300 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு மூலிகை கஞ்சி தயார் பண்ணி அரசாங்க ஆஸ்பத்திரி மயிலாடுதுறைக்கு வெளியில் வச்சு கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் ஐயாவுடைய ஆசையில் திருவடி அறக்கட்டளைன்னு ஐயாவுடைய திருவடியை மானசீகமாக கேட்டு, ஏன்னா அரசாங்க ஊழியருங்கிறதால பணம் காசு வாங்கி நம்ம சில பேர்கிட்ட செய்கிறப்ப தவறாகிடக்கூடாது,
அப்படின்ட்டு ஐயாட்ட கேட்டேன். உங்களுடைய திருவடியை வந்து நினச்சி அவரை ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்தேன். கண்டிப்பாக ஆசி உண்டுப்பா நீ செய்யினாங்க. அதன் பிரகாரம் அதை ஆரம்பித்து 2018 அது அங்கீகாரம் அரசு அங்கீகாரம்லாம் கிடச்சிது. இன்றைக்கி 2019 ஜனவரியிலேருந்து ஐயா கிட்ட வந்து தினந்தோறும் நான் வந்து கஞ்சி கொடுக்கறதுக்கு அருள் செய்யுங்க தாயன்னு கேட்டேன். ஆசி உண்டுப்பா செய்ப்பான்னாங்க. அதை கண்மூடித்தனமாக இன்ன வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு 500 பேர் குடிக்கிற அளவுக்கு காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு தினந்தோறும் ஐயா நாமத்தை சொல்லுவேன், சித்தர்கள் நாமத்தை சொல்லுவேன். ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அது சூழ்நிலை தகுந்த மாரி 1 மணி நேரம் மணாலும் வணங்குறது. இன்றைக்கி வந்து நல்ல சிறப்பாக என்னுடைய குடும்பமும் இருக்குது. பொருளாதாரம் இல்லைனாலும் அவங்கவுங்க தூக்கம் வரலன்ட்டு ஏங்கிட்டு கிடப்பாங்க. எங்களுக்கு தூக்கம் தூங்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. காலையில் 3 மணிக்கு எழுந்திரிக்கிறோம். ஒரு 500 பேர் சாப்பிட்றாங்க. ஒரு 100 லிட்டர் வெந்நீர் ஜிஹெச் உள்ளேயே வச்சு கொடுத்துட்ருக்கோம். வெளியே முன்னாடி அங்கே அந்த ட்ரஸ்ட்டு அறக்கட்டளை திருவடி அறக்கட்டளை பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியில் வச்சு கொடுத்துட்ருந்தேன். அந்த ட்ரஸ்ட்டை பதிவு பண்ணிவிட்டு ஐயாட்ட இது ஆஃபீஸில் கேட்டேன். அவங்க அனுமதி கொடுத்தாங்க, உள்ளே வச்சு கொடுத்துட்ருக்கோங்க ஐயா. என்னுடைய பசங்களும் இன்றைக்கி வந்து பொருளாதாரத்தில் நாங்கள் வந்து நலிவடைஞ்சிருந்தாலும் ஐயாவுடைய ஆசையில் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. பெரிய பையன் எம்எஸ்சி படிக்கிறாரு. சரிங்க. இதோடு இல்லாமல் நான் ஐயாவுடைய ஐயா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வேறு வாக்கு. எனக்கு சொன்னது ஐயா ஒரே ஒரு மந்திரம், விளக்கேற்றி வச்சு திருவடிகளை போட்டு போட்டி தொகுப்பை படிப்பான்னு சொன்னாங்க. அதை மட்டும் இன்றைக்கி என்னுடைய விடாமல் செஞ்சிகிட்ருக்கேன். என் வாழ்க்கையில் அத்தனை ஒரு சந்தோஷங்கள் பேரின்பங்கள் ஐயா சொல்லுவாங்க. பேரின்பத்தை அடையணுன்னா அன்னதானம் பண்ணிப்பாருனாங்க. அதோடைய அருமை இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 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 இனிப்பு சாப்பிட்டோம்னா அந்த நிமிஷம் வாய் கொஞ்சம் இனிக்கும், அது சிற்றின்பம். அந்த சுவையை திரும்பி நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது. திரும்பி அதேமாரி ஒரு சுவையை சாப்பிட்டாலும் நினச்சி பார்க்க முடியாது. ஆனால் அந்த பேரின்பங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கருத்து சொல்லிடுறேன். பேரின்பங்கிறது நானாக உணர்ந்துக்கிட்டது. ஒரு 2 நாள் மழையில் அன்னாகாரம் இல்லாமல் ஒரு சின்ன நாய்க்குட்டி ஒன்று கிடக்குன்னு வச்சிங்க, சாப்பிட முடியல, மழை தண்ணி சுற்றிலும் தேங்கி கிடக்கு. அந்த நாய்க்குட்டியை நம்ம வந்து கருணையோடு அணுகி அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கு ஒரு வேளை அந்த உணவை கொடுத்தோம்னா அது வாழ்நாள் பூராக்கும் நம்ம கூடையே வச்சு இருக்கும். அதுதான் பேரின்பம். அந்த 1 நிமிஷம் செய்யக்கூடிய அந்த செயல் நம்ம நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய அத்தனை செயல்களையும் அந்த உயிர் அந்த ஆன்மா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுமாரி ஒரு பெரிய இதெல்லாம் ஐயா வந்து திருவடியை வணங்க வணங்க நமக்கு எல்லாமே உணர வைக்கிறாங்க. நமக்கு வந்து இன்றைக்கி நான் என்று அகந்த போயிடுச்சு பொருளா நான் இதை கேட்டுப்பேன். முருகா சத்குருநாதா சண்முகநாதா சாந்த ஸ்வரூபா தயவுடைய தெய்வமே தயாபரணே தேவாதி தேவா என் தாயே என்னுடைய தந்தையே, என்னை பசியிலிருந்தும் தூக்கத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் காமத்திலிருந்தும் கோபத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் என்னை விடுவித்து எந்நேரமும் சித்தர்களின் சிந்தனையோடு வாழக்கூடிய சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் அதற்குரிய பரிபக்குவத்தையும் பரிபூர்ணமாக அளித்தருள் செய்தாயே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, சித்தர்களை வணங்க வணங்க எந்த விதமான எப்பேற்பட்ட நபர்களும் மனிதனாக மாறலாம். மனித குலத்துக்கு ஒரு பெரிய மகத்துவம் இந்த தமிழகத்தில் வந்து இருக்கிற இந்த சித்தர் பூமி. அதுதான் வந்து தென்னாடுடைய சிவனையும் போட்டின்னு சொல்லுவாங்க. தென்னாடுங்கிறது நம்ம தமிழ்நாடு, அந்த தமிழ்நாடு சார்ந்த பகுதிகள் கேரளா அந்தமாரி ஐயா சொல்லியிருக்காங்க, நிறையா சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியில் வந்து சித்தர்கள் வந்து 9 கோடி பேர்கள் முக்தி அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஐயா. அதெல்லாம் உணரக்கூடிய தன்மை அவங்களுடைய திருவடியை பற்ற தானாக கிடைக்கிது. எல்லாரும் பேர் நன்மை இன்புற்றிருக்கணும், அனைத்து உயிர்களும் இன்புற்றிருக்கணும். அதுக்கு ஒரே வழி அன்னதானம் தான் அப்படிங்கிறத ஐயா சொன்னாங்க. அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு அதில் வர இன்பத்தை நான் ரொம்ப அடைஞ்சிகிட்ருக்கேன். நல்ல சந்தோஷமாக இருக்கேன். அது பார்க்குற அத்தனை மக்களும் ஐயாவுடைய இன்றைக்கி வாழக்கூடிய கலியுகத்தில் ஐயா வந்து ஒரு சித்தர். அந்த சித்தத்தன்மை அடையக்கூடிய மிகப்பெரிய யோகா பெற்றவங்க, 800 கோடி மக்களுக்கு கிடைக்காத ஒரு பேரின்மை ஐயாவுக்கு கிடச்சிருக்கு. அவங்களுடைய கடுமையான தொடர்ந்து தவ பலனால் கிடச்சிருக்கு. அதை வந்து நாமளும் பெறணும். நமக்கு அத்தனை பேருக்கும் உண்டு. சித்தர்கள்னு சொல்லக்கூடியவங்க வயசானவங்க இருக்கிறாங்க, திருநாவுக்கரசர், சின்ன குழந்தை திருஞான சம்பந்தர், பெண்கள் இப்போ ஔவையார், காரைக்கால் அம்மையார், இப்படி ஒவ்வொரு துறையிலையுமே ஒவ்வொருத்தவங்களும் சித்தர் ஆகலாம். அத்தனை பேருக்கும் இந்த கலியுகத்தில் வாய்ப்பு இருக்குது. ஐயா ஒரே ஒரு வார்த்தை, திருவடிகளை பற்றுப்பா, பற்றற்றான் திருவடியை பற்றுக அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. அதனால் இந்த 9 கோடி ஞானிகளை அழைச்சாலும் ஐயாவை அழைச்சாலும் முருகபெருமான் அழைச்சாலும் ஒன்று தான் அப்படிங்கிறத உண்மையை உணர்ந்துக்கிட்டு இன்றைக்கி நான் தொண்டு செஞ்சிகிட்டு இருக்கேன். அதுமாரி அனைவருமே செய்யணும். இந்த உலகம் சுபிட்சமாக இருக்கணும். கலியுகன் போக்கி வருங்காலத்தில் ஞானசித்தர்கள் காலத்தில் பெண்களும்
எந்த விதமான லஞ்ச லாவணியமும் இல்லாமல் இந்த உலக செழிப்பாக இருக்கணும்னு ஐயாவுடைய ஆசையை வேண்டிக்கிட்டு அரிசி தாய். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. சரிங்க, ஐயாவுடைய கொள்கைகளை பின்பற்றி 93ல இருந்து ஆசா நாமத்தை சொல்லி வரக்கூடிய ஒரு அன்பர், அவருடைய வேண்டுகோள் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் சமுதாயம் நல்லா இருக்கணும், ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி, ஒரு அரசாங்க ஊழியராக இருந்தாலும் அவருடைய சம்பாத்தியம் எல்லாத்தையுமே வந்து அன்னதானம் செய்கிறதுக்கும் பொது மக்களுடைய சேவை செய்கிறதுக்காகவே அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. இதுதான் ஐயா ஐயாவுடைய பின்பற்றி வரக்கூடிய அன்பர்களுடைய வாழ்க்கை. ஐயா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பின்பற்றி வரக்கூடிய அன்பர்கள் அவருடைய வாழ்க்கையை பொது சேவைக்காக அர்ப்பணித்து வரக்கூடிய பிள்ளைகள், ஆசானுடைய பிள்ளைகளாக வருவார்கள். ஐயாவுடைய கொள்கையை பின்பற்றினால் நம்மளும் ஆசான் மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்கிறது ஐயா அவர்கள் சொன்ன வார்த்தையிலேருந்தே உணர முடியுது. இதுக்கு செய்ய ஆசான் செய்ய சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஜோதி ஏற்றி வச்சு மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற ஞானிகளுடைய நாமத்தை சொல்லுங்கள். ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறையை தான் ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வழிமுறையை பின்பற்றி வந்ததினால குணக்கேடுகள் இருந்தபோதும் அதையெல்லாம் மாற்றி ஆசான் சொன்ன வழியில் வந்து நல்ல ஒரு நிலைமையில் இன்றைக்கி எந்த குறையும் இல்லாமல், அவர் பேசும்போதே தெரியும் எந்த மனசில் எந்த குறையும் இல்லாமல் திருப்தியாக இருக்காங்க. பொருளாதாரம்தான் எல்லாமே நிறைவு அப்படிங்கிறது இல்லாமல் மன நிறைவோடு அவரால் தொண்டு செய்ய முடியுது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது. ரொம்ப நன்றிங்கண்ணா, வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றிங்கய்யா.